உன்னை கண் தேடுதே, உன் எழில் காணவே உளம் நாடுதே. என்ன மேடம் விக்கிட்டே வரீங்க, பாட்டுக்காக விற்கிறீங்களா இல்ல விக்கலே உண்மையிலே விற்கலா? இல்ல சார், நிஜமாவே விற்கிறது. ஒரு 10 நிமிஷமா நிக்கவே மாட்டேங்கிறது, அப்பப்போ வந்துட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார். அப்படியா? சரி, நான் ஒரு நல்ல அருமையா டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ. தேங்க்யூ. வாழ்க நலமுடன். விக்கல் ஹிக்கப்ஸ், விக்கல் எதனால் வருது, அதை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நுரையீரலுக்கும் வயிற்றுக்கும் இடையில் டயாஃப்ராம் உதரவிதானம்னு ஒன்று இருக்குது. இது வந்து சுருங்கி விரியக்கூடிய அமைப்பு கொண்டது. இதனால் தான் வந்து நுரையீரல வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து கிடைக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இது இந்த உதரவிதானத்தில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றங்கள் வந்து விக்கலாக வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுது. இதை பற்றி இப்போ வரிசையாக பார்க்கலாம். சிறு குழந்தைகளுக்கு விக்கல் வரும், அது வயசான பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த விக்கல் வந்து வயர் பெருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஒரு பெருசாகவே நம்ம யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஜென்ரலாக எப்போ வேகமாக சாப்பிடும்பொழுது விக்கல் வந்துடும். அதேமாரி சமயத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணீர் குடித்தோன்னாக்கா, நீர் குடித்தோன்னாக்கா சரியாயிடும். கொஞ்சம் தண்ணீர் குடிக்கும்போது மாத்திரம் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருந்து தண்ணியை குடிச்சிட்டேனாக்கா நல்லது, அது உடனே சரியாகிவிடும். நம்ம சாப்பிடும் பொழுது மென்று சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட்ட உடனே அதை உடனே முழுங்கிட வேண்டியது. அதுமாரி இருந்தாலே இந்த விக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு நல்லா வாயை நல்லா மூடிக்கணும். மூடிக்கிட்டு நல்லா மென்று வாயில் இருக்கிற உமிழ் நீரோட, உமிழ் நீருங்கிறது ஒரு ஆல்கலின், அது நல்ல வாயில் உள்ள அந்த உணவுப் பொருளோடு கலந்து உள்ள முழுகினாக்க டைஜஷனும் நல்லாகும். இதுமாரி விக்கலையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். வாயை திறந்தனாக்க அசிடிட்டி தான் உள்ளே போகும், அது வந்து டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ நல்லதில்லை. சில பேருக்கு தொடர்ந்து விக்கல் இருக்கும், சில மணி நேரங்கள் இருக்கும், சில நாட்கள் கூட இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணுங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனது அனுபவத்தில் நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சக்ஸஸ் ஆனது, அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பகிர்ந்துக்கிறேன். வாங்க இப்போ நம்ம யோக முத்திரம் மூலமாக எப்படி இந்த விக்கலை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நமஸ்காரா முத்திரை அப்படின்னு பேர். நம்ம கோயிலெலாம் வந்து இந்த முத்திரையை தான் நம்ம பயன்படுத்துவோம். நம்மளை அறியாமலேயே அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த முத்திரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த கை விரல் சுற்றிங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். நெஞ்சுக்கு நேராக இந்த விரல் இருக்கணும். கீழே இந்த கை வந்து பூமிக்கு பேரலலாக இருக்கணும், பூமிக்கு பேரலலாக இருக்கணும். ரெண்டு கையும் ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்து நல்ல ஆழ்ந்த சுவாசம் பண்ணணும். மேலேருந்து கீழே வரணும், ஆழ்ந்த சுவாசம் பண்ணிங்கன்னாக்கா ஒரு 10 முறை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அந்த விக்கல் வந்து தாராளமாக குறையும். இது இதில் வந்து மிகப்பெரிய மின்காந்த சுழற்சியெல்லாம் இருக்குது. அது வந்து பெரிய சப்ஜெக்டு, அது தனியாக தேவைப்படணுன்னு எல்லோரும் விரும்பினீங்கன்னாக்கா அது தனியாக ஆடியோவில் நான் போடுறேன். இப்போ இந்த பயிற்சியை ஒண்டி செஞ்சிங்கனாலே விக்கல் வந்து உடனடியாக குறையும். விக்கல் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ சொல்கிறேன். அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு REN-22 அப்படின்னு இதுக்கு பேர். இதோ இந்த தொண்டை குழி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இதுக்கு கீழே வருது, இது கொஞ்சம் மேலே இருக்கும், இந்த ஒரு பள்ளமாக இருப்பாங்க. இதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு 1 மினிட் 1 or 2 minutes தொடர்ந்து அப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கை விரல் கால் கட்டி விரலில் அப்படி வைக்கணும். எனர்ஜி அப்போ தான் வரும் உங்களுக்கு. நீங்களே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு யாரையாரும் வச்சு இந்த இடத்துல வந்து தொட சொல்லலாம். தொடும்போது இந்த இடத்துல எனர்ஜி இறங்குற மாதிரி கற்பனை செஞ்சுட்டா போதும். கொஞ்சம் 1-2 minutes இருந்தாலே போதும், நல்ல எனர்ஜி இறங்கிடும். இறங்கினோடனே விக்கல் வந்து மின்னல் வேகத்தில் சரியாயிடும். அக்குபஞ்சரில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டு நீங்கள் வச்சிங்கனாக்க உடனேயே விக்கல் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம்.
இந்த காது மடல் இருக்கு இல்லைங்களா, காது மடலை காது மூணாம் மாதிரி வச்சுக்கணும், நல்லா மூடிடணும், நல்லா மூங்கின்னு சவுண்டு வரும், நல்லா மூடணும். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரலை இந்த தாடைக்கும் கொஞ்சம் மேலே காதுக்கு மடலுக்கு பின்பக்கம் தாடைக்கு மேலே வரும், கீழே வரும், இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே லேசாக வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு இதேமாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் வைக்கணும். ரெண்டு சைடும் வைக்கும்போது ஒரு பெருமூச்சு, அதாவது மூச்சை நல்லா ஒரு 5 முறை இல்லைன்னா 10 முறை கூட நல்லா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. உடனேயே இந்த மிக்கல் வந்து நின்றுடும். எவ்வளோ ஒரு 2-3 தடவை கூட மூச்சு உள் வாங்கி வெளியில் விடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவ்வாறு செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து விக்கல் நிற்கிற வரலும் பார்க்கலாம், ஒரு 15 முறை கூட செய்யலாம். நீங்கள் உடனேயே கேட்கும் அது நல்ல ஒரு இது. இந்த காதுக்கு பின்பக்கம் இந்த ஆள்காட்டி வரல் வச்சுருக்கீங்களா, இது வந்து ட்ரிபிள் வார்மர்னு பேர், அக்குபஞ்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், இது என்னுடைய அக்கு ப்ரெஷர் இதில் வந்து நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து இது ரொம்ப பயங்கர சக்ஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு இதில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாட்பட்ட 1-2 நாள்லாம் வந்து விக்கல் எடுத்தவங்கலாம் வந்து இந்த பாயிண்ட்டை நான் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. H4 இது பேர். இந்த கங்கண ரேகை இருக்கிறீங்களா, இந்த கங்கண ரேகையில் இந்த ரெண்டு விரலை வைக்கும், அவங்க ஆறுதோ அவங்களுடைய ரெண்டு விரல் இங்கே வச்சுட்டிங்கனாக்க இது பக்கத்தால் அந்த பாயிண்ட் வரும். இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசில்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே அமைக்கிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம். இதுதான் H4 பாயிண்ட்டு. ரெண்டு விரல் இந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் இந்த இதில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னாக்க மின்னல் வேகத்தில் அந்த விக்கல் நின்றுடும். இது ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இது இந்த என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு இப்போ இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சார் இது வந்து இடது கையில் தான் கொடுக்கணுமா இல்லை எந்த கையில் வேணால் கொடுக்கலாமா? இது ரெண்டு கையிலையும் கொடுக்கலாம், இந்த கையிலையும் கொடுக்கலாம், இந்த இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த இதுலேயும் வந்து இதே பாயிண்ட்டு இங்கே கொடுக்கலாம். இல்லை அதாவது ஏதாவது ஒரு கையில் தான் கொடுக்கணுமா இல்லை ரெண்டு கையில்? ரெண்டு கையிலுமே கொடுக்கலாம். சப்போஸ் விக்கல் இந்த ஒரு கையில் கொடுக்கும்போது விக்கல் நிற்கலன்னாக்க இன்னொரு கையில் கொடுங்க. ஓகே, ரெண்டுத்தையும் கொடுத்துட்டிங்கனாக்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிற்கும். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த பயனுள்ள இந்த தகவலை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து போய் சேரட்டும். அவங்களுக்கு யாருமே இந்த விக்கல்னாலும் இந்த பிரச்சனையாக வரக்கூடாது, எல்லாருக்குமே இந்த வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நான் நம்ம முத்திரையை நமஸ்கார முத்திரையும் சொல்லியிருக்கேன், அக்குப்ரெஷர் பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன், நார்மலாக வந்து நாட்டு மருந்து இதையும் சொல்லியிருக்கேன், எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்லா அமைஞ்சிரும், அந்த விக்கல் உடனே நிற்கும். இதை வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையா.